ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் நீங்கள் வீடியோஸில் கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரு சிலர் வந்து என் சாரி கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா லேடிஸ்னாலே சாரி கமெண்ட் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்டு இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு ஆஸ் யூஷுவல், இப்போ சித்திரை மாதம் அமாவாசை வந்ததுன்னா அடுத்தது நம்ம பேசுகிறதே வந்து அக்ஷய திருதியை தான். இந்த அக்ஷய திருதியை பற்றி நான் கிட்டத்தட்ட 2011 சொல்லிகிட்ருக்கேன். அக்ஷய திருதியை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து சமீப காலத்தில் இது ஒரு நிறைய பேர் சொல்லி சொல்லி அதை வந்து கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அக்ஷய திருதியில் நகை வாங்கலைன்னா ஐயோ என்கிட்ட பணம் இல்லை நான் நகை வாங்கலை அப்போ எனக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் என்கிட்ட பர்சனலாக கேட்பாங்க, மேடம் நம்ம அக்ஷய திருதி அன்றைக்கி கோல்டு வாங்கலைன்னா அப்போ நமக்கு சேராதா அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ அக்ஷய திருதியில் உங்களுக்கு முடியலை, நகை வாங்க முடியலை, பணம் இல்லைன்னா ஃபீலே பண்ணாதீங்க. அக்ஷய திருதியை அன்றைக்கி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த அக்ஷய திருதியினோட கதை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கடலை வந்து அமிர்தம் கடையிறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள். அண்டு அந்த அமிர்தம் வந்து சாகாத வரம் கிடைக்கும். நம்ம அதை சாப்பிட்டோம்னா சாகாத வரம் கிடைக்கும். ஸோ தேவர்களுக்கு வந்து அந்த சாகா வரம் வேணும் அப்படிங்கன்னு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப வருஷம் அவங்க தபஸ் பண்ணதுனால மகாவிஷ்ணு வந்து இது பண்ணுற, நீங்கள் வந்து அமிர்தத்தை பார்க்கடல்லேருந்து எடுத்துக்கோங்கன்னு. ஸோ க்ஷீர சாகரம் அப்படின்ற அந்த கடல்லேருந்து அந்த அமிர்தம் வருது. இந்த அமிர்தம் வந்த நாள் தான் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் அந்த அமிர்த கலசத்தோட மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் வரார். பெருமாள் வந்து ஏன் மோகினி அவதாரம் எடுத்தார்னா, அசுரர்கள் வந்து அந்த அமிர்தம் வேணும்னு கேட்கும்பொழுது பெருமாள் வந்து சொல்கிறார், நான் மோகினி அவதாரம் எடுத்து அவங்கள ஏமாற்றி தேவர்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ அசுரர்கள் வந்து இதை சாப்பிட்டா சாகா வரம்னா பூலோகம் தாங்காது, அதனால் நான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அதை கொடுத்துட்றேன்னு சொல்லி பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்கிறார். ஸோ இந்த மோகினி அவதாரம் அப்படிங்கிறதே வெண்மை தானே. இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு வெண்மை நிறத்திற்கு அதனால தான் நிறைய முக்கியத்துவம் வந்தது. பதவியை இழந்து என்னென்ன பொருள்கள் எல்லாம் அவன் இழந்தானோ அது அனைத்தும் அந்த கடல்லிருந்து வெளியில் வருது. அதனால் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். அண்ட் அன்றைய தினத்தில் இந்த வெண்மை நிறத்திற்கு வந்து முக்கியத்துவம் வந்ததுக்கு காரணமும் இதுதான். அதனால் வெண்மை நிற பொருட்களை நம்ம வாங்கிறது நல்லது. ஸோ கடல்லேருந்து வரக்கூடிய அந்த உப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கும் பொழுது ஒரு உப்பு வாங்கி நீங்கள் அந்த மண்ஜாடியோ இல்லை கல் சட்டியோ இல்லை இந்த மண்ணினால் ஆன பானையிலேயோ நம்ம இப்படி கோபுரமாக அந்த உப்பை வாங்கி நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே நமக்கு அக்ஷயமாக வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய அந்த யோகம் வந்து இருக்கும். அன்றைய தினத்தில் நம்ம மகாலட்சுமிக்கு உண்டான பூஜைகளை செய்யலாம். தாமரைப்பூ வெண்ணிற பூவால் அர்ச்சனை, அதனால் மல்லிப்பூ, வெண்தாமரை இது எல்லாமே போட்டு சுவாமிக்கு நீங்கள் அன்னைக்கு வீட்டில் மகாலட்சுமி பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறது வந்து கிருத்தயுகம் ஆரம்பித்த நாள்னு சொல்கிறது. அண்ட் பரசுராமர் வந்து 10 அவதாரத்தில் பரசுராமர் அவதாரமும் ஒன்று இல்லையா. ஸோ பரசுராமரினுடைய அவதாரம் அந்த நாளில் வந்தது. அண்டு கூர்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து அந்த மந்தார மலையை வந்து இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அவர் அதை பண்ணார் அப்படின்னு. வராக அவதாரம் வந்து ஆரம்பித்ததும் இந்த அக்ஷய திருதி இல்லைன்னு புராணங்கள் சொல்லுகின்றன. ஸோ இந்த அக்ஷய திருதியைக்கு வந்து என்ன முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்கன்னா தான தர்மங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெண்மை நிற பொருட்களை தானமாக கொடுங்க. பருத்தி ஆடைகள், இது சித்திரை மாதம் இல்லையா, அதனால் பருத்தி ஆடைகள், பால், தயிர், மோர், பன்னீர், இளநீர் இது எல்லாமே அபிஷேகத்திற்கு நீங்கள் கொடுங்க. இல்லை தயிர் சாதம் வந்து நிறைய அன்னதானம் பண்ணுங்கள், உங்கள் புண்ணியங்களை சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்லுகின்றன. ஸோ வெண்மை நிறமான இந்த பொருட்களை எல்லாம் தானம் செய்து இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம்.
அதற்கு பின்னாடி வந்தது தான் கோல்டு வாங்கிறது, பிளாட்டினம் வாங்கிறது, சில்வர் வாங்கிறது, இது எல்லாம். ஸோ உலோகங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த நாளில் வந்து நம்ம ஒரு தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நம்ம செய்த பாபங்கள் தீரும். ஏதாவது ஒன்று, ஒரு கோல்டு காயினோ சில்வர் காயினோ நம்ம அந்த நாளில் வாங்கலாம், தப்பும் கிடையாது. ஸோ இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி முன்னாடியே நம்ம புக் பண்ணணும், போய் கடையில் நிற்கணும், க்யூவில் நின்று இதெல்லாம் வாங்கணுங்கிறது இல்லவே இல்லை. பயத்தில் ஒரு விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க, நம்பிக்கையில் ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஆலயங்களுக்கு கோவிலுக்கு போகிறதும் அதான், பயத்தினால் நம்ம பக்தியோடு கோயிலுக்கு போகிறத விட நம்பிக்கையோடு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடும் பொழுது நமக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். அக்ஷய திருத்தியிலேயும் நம்பிக்கையோடு ஒரு விஷயம் செய்யுங்க, பயத்தில் செய்கிறத விட. அண்டு நீங்கள் வந்து ஒரு மில்லிகிராம் வாங்கினாலும் கோல்டு தான், வெள்ளியில் வாங்கினாலும் அன்றைக்கி ரொம்ப விசேஷம்தான். ஸோ லேடிஸ் வந்து தங்க காயின் வாங்க முடியலைன்னா கூட வெளியில் போய் கொலுசு கூட வாங்கலாம், தப்பே கிடையாது. மெட்டி கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அதுவும் ரொம்ப விசேஷமான ஒன்று. எல்லாருக்கும் அந்த வசிஷ்டரினுடைய குடிலில் இருந்த அந்த அக்ஷய பாத்திரத்தில் அவர் ஊருக்கே சாப்பாடு போட்டாராம். அதை மாதிரி நம்ம வீட்லேயும் அன்னபூரணி நித்தியவாசம் பண்ணி வரவங்க எல்லாருக்கும் நம்மளும் எவ்வளோ முடிஞ்சதோ அன்னதானங்கள் பண்ணோன்னா அதை விட சிறந்த ஒரு புண்ணியம் வந்து நமக்கு உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த அக்ஷய திருத்தியோடைய உண்மையான வேர்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பதிவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.